ஹலோ வியூவர்ஸ், வெரி குட் ஆஃப்டர்நூன். திஸ் இஸ் சென்னை கார் ட்ரைனர்ஸ். சாருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் இந்த ரைனிங் டைமில் வந்து வண்டி எப்படி வந்து நம்ம சேஃபாக ட்ரைவ் பண்ணுறது, ஐஎம்டிஏ வெஹிக்கிளு, கியா வெஹிக்கிள் தான் சார் வந்து பர்ச்சேஸ் பண்ணியிருக்காரு. புது வெஹிக்கிள் இது, கியா சோனட். ஸோ இந்த வெஹிக்கிளை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு நல்லாவே தெரியும், இந்த வெஹிக்கிளை பொறுத்த வரைக்கும் நம்ம ரொம்ப அழகாக வந்து கண்ட்ரோல் பண்ணி ஓட்ட வேண்டியிருக்கோம். ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா கிளச்சு கிடையாது, மேனுவல் கார் தான். பட் கீரை வந்து நம்ம அப்படியே மாற்றிட்டு போயிட்டே இருக்கலாம். ஸ்லோ பண்ணுறதுக்கு ஒரே விஷயம், பிரேக்கை வந்து சென்சிட்டிவாக டச் பண்ண வேண்டியிருக்கும். அந்த விஷயத்த சாருக்கு சொல்லி கொடுத்துட்ருக்கேன். ரெண்டாவது, சாரோட செகண்ட் டே ட்ரைனிங் இன்றைக்கி. செகண்ட் டேலேயே வந்து பார்த்திங்கன்னா இந்தளவுக்கு வந்து சாரை மெயின் ரோட்டில் பக்காவாக ஓட்டுறதுக்கு கைட் பண்ணி சொல்லி கொடுத்துருக்கேன். அவரும் என்ஜாய் பண்ணி ஓடிட்டுருக்காரு. எப்படி சார் இருக்குது இந்த டிரைவிங் மூமெண்ட் உங்களுக்கு? ரொம்ப ஜாலியாக இருக்குது. இறங்கி போகிறோம், செம ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் அவருக்கு. ஸோ இப்போ வந்து ஒரு பெரிய ஒரு நீங்கள் பார்க்கலாம், இந்த இடத்துல தண்ணி தேங்கி ஒரு பெரிய குளமாக இருக்கும். இந்த இடத்துல இந்த குளத்தில் வண்டி எப்படி இறக்குறது? ஸ்லோவாக போய்ங்க சார். எவ்வளோ தூரம் நீங்கள் ஸ்லோவாக அந்த குளத்தில் இறக்க முடியுமோ இறக்கணும், ஏன்னா இது ஒரு தெப்ப குளம் இது. ஸோ வியூவர்ஸ் நீங்கள் பார்த்துருப்பீங்க, இந்த மாதிரி ஒரு தெப்ப குளத்தில் வண்டியை இறக்கும்போது வண்டியை கரெக்டாக கண்ட்ரோல் பண்ணிக்கணும். அதே மாதிரி வந்து பெரிய வண்டி அப்படிங்கிறதுனால தைரியமாக இறக்கி எடுத்துன்னு போயின்னு இருக்கிறோம். இதுவே ரொம்ப சின்ன வண்டியெல்லாம் இருந்ததுன்னா கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஆக்சுவலாக பெரிய பெரிய வாட்டர் லாக்கிங்கான ஏரியாவில் ஓட்டுறதுக்குலாம் ரொம்ப கொஞ்சம் கஷ்டமான ஒரு மூமெண்ட்டாக இருக்கும். சேரை பொறுத்த வரைக்கும் சூப்பராக ஓட்ட ஆரம்பிச்சிட்டாரு. பக்காவாக வந்து அவருக்கு ட்ரைனிங் கொடுத்துட்ருக்கோம். கிட்டத்தட்ட இன்றைக்கி எனக்கு தெரிஞ்ச ஒரு 20-25 கிலோமீட்டர்ஸ் கிட்ட ஓட்டியிருப்பார். எப்படி சார் இருக்குது இன்றைக்கி உங்களுக்கு பக்காவாக? ட்ரைவிங் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது சார். ஓகே, ஸ்டாட்டிஸ்ஃபேக்ஷன். ஓகே, செகண்ட் டேவே வந்து நீங்கள் பக்காவாக ஓட்ட ஆரம்பிச்சிருக்கீங்க. நிறைய விஷயங்களை வந்து உங்களுக்கு கைட் பண்ணி சொல்லி கொடுத்துட்ருக்கோம். சொல்லி கொடுத்துருக்கோம், மெயினாக அந்த பிரேக் அடிக்கிறதெல்லாம் கரெக்டாக சொல்லி கொடுக்குறோம். ஸ்லோவாக கண்ட்ரோல் பண்ணி ஓட்டிக்கணும். பிரேக்கை பொறுத்த வரைக்கும் ஸ்டெப் பிரேக்கு, ஏன்னா உங்களுக்கு ஐஎம்டிஏ வெஹிக்கிள் அப்படிங்கிறதுனால நீங்கள் வந்து சில முக்கியமான டிப்ஸு, சென்சிட்டிவான விஷயங்கள்லாம் தெரிஞ்சுக்கணும். வியூஸ் ரொம்ப முக்கியமான விஷயம். நீங்கள் வந்து இந்த மாதிரி ஐஎம்டிஏ வெஹிக்கிள் புக் பண்ணுறீங்க, இந்த வெஹிக்கிளோட பட்ஜெட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 11.5. ஸோ 11.5 lakhs கொடுத்து நீங்கள் ஒரு வண்டியை சூஸ் பண்ணுறீங்க, அந்த வண்டி எந்த அளவுக்கு நல்லா இருக்குது அப்படிங்கிறத பார்க்கும்போது ரொம்ப எக்ஸலண்ட்டான ஒரு வண்டி. ஸோ ஒரு மினி எக்ஸ்வி டைப்பில் இருக்கும் அந்த வண்டி. இந்த வண்டியை நீங்கள் கண்டிப்பாக சூஸ் பண்ணுறீங்க, வாங்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக மறக்காமல் நம்ம சென்னை கார் ட்ரைனர்ஸில் அப்பாயின்மெண்ட் புக் பண்ணிவிடுங்க. ஐஎம்டிஏ வெஹிக்கிளுக்கு வந்து பர்சனலாக உங்களுக்கு ஒரு சென்சிட்டிவான விஷயங்கள்லாம் சொல்லி கொடுத்து, இந்த வண்டியை பற்றின எல்லா டீட்டெயிலும் வந்து உங்களுக்கு கிளியராக சொல்லி கொடுத்து உங்களை ஓட்ட வைப்போம். ஸோ அந்த மாதிரி தான் சார் வந்து நம்மக்கிட்ட வந்து புக் பண்ணிவிட்டு இன்றைக்கி செகண்ட் டே சூப்பராக என்ஜாய் பண்ணி ஓட்டிகிட்ருக்காரு. அதுவும் அவர் ட்ரைவ் பண்ணிகிட்ருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து ஒரு ஹெவி ரெயினில், அதே சேம் டைமில் டிராஃபிக்கான இடத்துலையும் வந்து ஓட்டிகிட்டு இருந்தார். இன்றைக்கி சாரோட வீடு வந்து டி நகர்லேருந்து 2 hours வந்து நாங்கள் ஐயப்பந்தாங்கல் ஒரு இந்த மாதிரி ஒரு டிஃப்ரெண்ட் லொக்கேஷனில் ஓட்டிகிட்ருக்காரு. எப்படி சார் இருந்தது இந்த டிஃப்ரெண்ட் லொக்கேஷனில் உங்களுக்கு ட்ரைவ் பண்ணுறது? சூப்பர், அதுதான் மெயின். ஒரு பக்கமான எக்ஸ்பீரியன்ஸில் ஓட்டிகிட்ருக்காரு. கண்ட்ரோலும் வந்து பார்த்திங்கன்னா அவருக்கு ரொம்ப நல்லா வந்துட்டுருக்கு. இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிறது, ஸோ ஃபுல் அண்ட் ஃபுல் வாட்டர் இருக்குது. இந்த இடத்துல ஸ்லோவாக ட்ரைவ் பண்ணிக்கணும் சார். எஸ், எந்த அளவுக்கு வந்து நீங்கள் ஸ்லோவாக ட்ரைவ் பண்ண முடியுமோ அந்தளவுக்கு ஸ்லோவாக ட்ரைவ் பண்ணிக்கோங்க. அப்படியே கொஞ்சம் லைட் ஆக்சிலேட் கொடுத்துட்டே இருங்க, அப்போ தான் வண்டி வந்து உங்களுக்கு பக்காவாக போயிட்டே இருக்கும். யா, சூப்பர். இந்த மாதிரி ஒரு வாட்டர் உள்ள இடத்துலலாம் நீங்கள் ட்ரைவ் பண்ணும்போது ரொம்ப சேஃபாக ட்ரைவ் பண்ணிக்கணும். அதே மாதிரி வந்து எந்த இடத்துல வண்டி இப்போ ஒரு வண்டி போகுதுன்னா அந்த ஆட்டோவை ஃபாலோ பண்ணுங்கள் சார். ஏன்னா மோஸ்ட்லி அவர் வந்து இந்த லோக்கலில் ட்ரைவ் பண்ணுறவராக இருப்பார். அவருக்கு தெரியும் எந்த இடத்துல பள்ளம் இருக்கும், எந்த இடத்துல பள்ளம் இருக்காது அப்படின்னு. கரெக்டாக அதை அவர் ஃபாலோ பண்ணி ஓட்டுவார். ஸோ அந்த மாதிரி லோக்கலில் ட்ரைவ் பண்ணுறவங்களை ஃபாலோ பண்ணும்போது இந்த லொக்கேஷனை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஐடியா இருக்காது, எங்கே பள்ளம் இருக்குது, எங்கே மேடு இருக்குது, எங்கே ட்ரைனேஜ் ஓப்பனு, இந்த மாதிரி விஷயம்லாம் நமக்கு தெரியாது. பொதுவாகவே இந்த மாதிரி மழை டைம்லலாம் வந்து நீங்கள் ட்ரைவ் பண்ணுறீங்க, கார் எடுத்துன்னு போகிறீங்க இல்லை டூ வீலரில் போகிறீங்க அப்படின்னா இந்த மாதிரி சில முக்கியமான விஷயங்களை வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணணும். அதாவது வந்து பார்த்தீங்கன்னா பள்ளங்கள், தண்ணி எங்கே தேங்கி இருக்குது அப்படிங்கிற விஷயத்த கரெக்டாக பார்த்து ஓட்ட கற்றுக்கிட்டிங்கனாலே ஒரு பெரிய ஒரு சக்ஸஸ் உங்களுக்கு கிடச்சிரும். சார் வந்து நிஜமாகவே அவர் லைஃப்பில் எதிர்பார்த்துருக்க மாட்டார் இந்த மாதிரி ஒரு பெரிய ஒரு மழையில் அதே மாதிரி நிறைய தண்ணி தேங்கினான ரோட்லலாம் ஓட்டுறது. ஃபஸ்ட் டைமே வந்து டாஸ்க் நிறைய கொடுத்து அவரை ஓட்ட வச்சுட்ருக்கோம். ஸ்டேரிங் கண்ட்ரோல் பக்கா வர ஆரம்பிச்சிருக்கு. எப்படி சார் நம்ம சென்னை கார் ட்ரைனர்ஸில் உங்களுக்கு எப்படி சொல்லிக் கொடுக்குறோம்? சூப்பராக சொல்லி தராங்க சார். ஓகே, தரீங்க. ஓகே, ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சொல்லி தரது ரொம்ப ஈஸியாக இருக்குது ஆக்சுவலாக. ஓகே, ஒரே டைமில் எல்லாத்தையும் போட்டு சொல்லி மறந்துட்டு ஓகே கஷ்டப்படாமல் 1 by 1 பொறுமையாக போகிறது ரொம்ப சூப்பர் ஈஸியாக இருக்குது. ஸோ நீங்கள் புக் பண்ணியிருக்க வந்து கியா சோனட் இது, இந்த வெஹிக்கிள் வந்து ஐஎம்டிஏ உங்களுக்கு. ஸோ அந்த ஐஎம்டிஏ வெஹிக்கிளை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு கண்டிப்பாக வந்து நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்காது, ஏன்னா இது வரைக்கும் நம்ம கிளச் வண்டி ஓட்டியிருப்போம், லெஃப்ட் திரும்பணும், ஸ்லோவாக போய்ங்க. அவங்களாம் வந்துட்டோம், வந்ததுக்கப்புறம் கொஞ்சம் நடுவில் அப்படியே ரைட்டில் எடுத்து நடுவில் போங்க, லெஃப்ட் இண்டிகேட்டர் போட்டுங்க சார். ஸோ இந்த வண்டியை வந்து உங்களுக்கு புதுசாக வந்திருக்கிறதுனால உங்களுக்கு ஒரு ஐடியாவே இருக்காது. ஸோ இதை வந்து நீங்கள் ஒரு பர்சனலாக ஸ்லோவாக லெஃப்ட் மெதுவாக திருப்பணும், ஆக்சிலேட்டர் கொடுக்காங்க மெதுவாக, ஏன்னா லெஃப்ட்டில் வண்டி வேகமாக வருவாங்க. மெதுவாக திருப்பிட்டு மூவ் பண்ணுங்கள். ஆ ஓகே, லைட்டாக காமிச்சு மூவ் பண்ணுங்கள்.
போகலாம் போகலாம், ஸ்லோவாக போகலாம், ரைட்டாக லெஃப்ட். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 2 hours நாங்கள் போரூர் ரோட்டில் ஓட்டுறோம். ஸோ இந்த ரோடை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு தெரியும், ஜிக்ஜாக்கான ஒரு ரோடு. இந்த ரோடு மழை டைமில் சார் வந்து பக்காவாக என்ஜாய் பண்ணி ஓட்டிகிட்ருக்காரு. சார் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ட்ரைனிங் முடிச்சுட்டாரலாம் நினச்சிடாதீங்க, இப்போ தான் ஆரம்பிச்சிருக்காரு. ஆரம்பித்து 2nd ட்ரைனிங், ஆக்சுவலாக 2nd ட்ரைனிங்லேயே இந்தளவுக்கு வந்து அவருக்கு கண்ட்ரோல்ஸ்லாம் வர வச்சு பக்காவாக வந்து சொல்லி கொடுத்துட்ருக்கோம். நிறைய விஷயங்கள் வந்து ரொம்ப சென்சிட்டிவான விஷயங்கள் தான், பட் வந்து நம்ம பக்கத்துலேருந்து அவர் கைட் பண்ணும்போது அவருக்கு வந்து என்ஜாய் பண்ணி ஓட்ட முடியுது. மோரோவர் வந்து ஒரு ஃபன்னாக சொல்லிக் கொடுப்போம், அது வந்து ரொம்ப முக்கியம். சென்னை கார் ட்ரைனர்ஸை பொறுத்த வரைக்கும் பி கூல் ஆல்வேஸ் ஹாப்பி அப்படிங்கிறது தான் முக்கியம். ஸோ அந்த விஷயம் வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். அது வந்து ஆக்சிடெண்ட்டே இல்லாத ஒரு உலகத்தை உருவாக்கணும், அந்த விஷயத்துக்கு தான் நாங்கள் இவ்வளோ தூரம் இறங்கி எஃபர்ட் போட்டுட்ருக்கோம். நம்ம சார் வந்து அப்துல் கலாம் சார் சொன்ன மாதிரி, இந்த உலகத்தில் வந்து பிறந்தோம் இறந்தோம் அப்படின்ற மாதிரி இல்லாமல் இந்த உலகத்துக்கு ஏதாவது ஒரு நல்லதை பண்ணிட்டு போகணும் அப்படிங்கிறது தான் என்னோடய எண்ணமும். ஸோ அதுக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு வந்து நிறைய பேரோட லைஃப்பில் வந்து டிரைவிங் வந்து ஒரு பெரிய ஒரு டென்ஷனான ஒரு விஷயமா இருக்கும். ஏன்னா அவங்க ஃபேமிலியோடு அவங்க என்ஜாய் பண்ண முடியாமல் ஒரு தாட்டில் இருப்பாங்க, கார் வாங்கிடுவாங்க, பட் ஆனால் அவங்களுக்கு வந்து ஒரு ப்ரொஃபஷ்னலாக ட்ரைவ் பண்ணுங்கிற ஒரு தாட் வந்து கண்டிப்பாக இருக்கும். பட் யார்கிட்ட போய் கற்றுக்கிறது, யார் வந்து திட்டாமல் சொல்லிக் கொடுப்பாரு, யார் வந்து அன்பாக சொல்லிக் கொடுப்பாரு, யார் வந்து ஒரு நல்ல ஒரு ஜாலியாக காமெடியாக சொல்லிக் கொடுப்பாரு அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா, நாங்கள் சென்னை கார் ட்ரைனர்ஸ் இருக்கோம். உங்களுக்கு வந்து எல்லா விதத்துலேயும் உங்களுக்கு ஜாலியாகவும் என்ஜாய் பண்ணி ஓட்டுற மாதிரி ஒரு ரிலாக்ஸேஷன் வந்து கொடுப்போம் உங்களுக்கு. சாருமே வந்து பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி ஒரு ரிலாக்ஸேஷனில் தான் ஓட்டிகிட்டு இருக்காரு. எப்படி சார் இருக்குது இந்த ரிலாக்ஸேஷன் ட்ரைவிங் உங்களுக்கு? ஜாலியாக இருக்குது. சூப்பர். அந்த கார் அப்படியே ஃபாலோ பண்ணிவிடுங்க, ஏன்னா அவரை ஃபாலோ பண்ணி நீங்கள் போனீங்கன்னா தான் நமக்கு கரெக்டாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி வாட்டர் உள்ள இடத்துல ஒரு காரை நம்ம கரெக்டாக ஃபாலோ பண்ண வேண்டியிருக்கும். ஸோ அப்படி ரைட்டை ஒட்டியே ஃபாலோ பண்ணுங்கள் சார். ஏன்னா ரொம்ப நீங்கள் ஃபாலோ பண்ணல அப்படின்னா உங்களுக்கு வந்து வாட்டர் ரொம்ப ஜாஸ்தி இருக்கிறதுனால லெஃப்ட் சைடில் நம்ம போகக்கூடாது. இப்போ முன்னாடி போகிற வண்டியை நம்ம ஃபாலோ பண்ணுறதுனால நம்ம இந்த லொக்கேஷனில் ட்ரைவ் பண்ண முடியுது. ஸோ இதுவே நம்ம முன்னாடி போகிற வண்டி நம்ம எங்கே போகுதுன்னு தெரியலனா நமக்கு வந்து ஐடியா இருக்காது, எங்கே பள்ளம் இருக்கும், எங்கே மேடு இருக்கும்னு. ஸோ இப்போ அவருக்கு ஐடியா இருக்குது, அவர் ஓட்டிகிட்ருக்காரு, அவரை நம்ம ஃபாலோ பண்ணிகிட்ருக்கோம். எஸ் இந்த மாதிரி விஷயமும் வந்து சாருக்கு நான் சொல்லி கொடுத்துட்ருக்கேன். நாளைக்கு தனியாக போகும்போது நல்ல ஒரு மழை பெய்யுது, ஜோராக கொட்டும் போது வந்து சார் தனியாக ஃபேமிலியோட போயிட்டுருக்கும்போது வாட்டர் லாக்கிங்கான ஏரியாவில் ஓட்டும் போது எப்படி வந்து நம்ம ட்ரைவ் பண்ணிக்கணும் அப்படிங்கிறது வந்து சாருக்கு வந்து ஒரு நல்ல ஐடியா கிடைக்கும். ஓகே, யாராவது வந்து இந்த ஏரியாவில் ரெகுலராக ட்ரைவ் பண்ணுறவங்க முன்னாடி போனாங்கன்னா அவங்கள ஃபாலோ பண்ணி நம்ம போய்க்கணும். ஏன்னா அவங்களுக்கு வந்து இந்த ரோடை பற்றி தெரியும், இந்த ரோட்டில் எந்த சைடு உங்களுக்கு பள்ளம் இருக்குது ஸ்லோவாக போய்ங்க, எந்த சைடு உங்களுக்கு மேடாக இருக்கும் அப்படின்றது வந்து தெரியும். ஸோ அதனால் வந்து ரொம்ப சேஃபாக ட்ரைவ் பண்ணோம். மோரோவர் வந்து மழையில் ஓட்டும் போது ஸ்லோவாக ஓட்டிக்கணும், ஏன்னா பக்கத்தில் 2-wheeler வருவாங்க, நடந்து போகிறவங்க இருப்பாங்க, நம்ம கொஞ்சம் ஸ்பீடாக போய் தண்ணி அடித்தோன்னா அவங்க குளிச்சுடுவாங்க, அது ரொம்ப பெரிய கஷ்டமாயிடும். ஸோ அந்த மாதிரி பண்ணிடக்கூடாது. ஸோ முடிஞ்ச அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும், ஹெல்ப் பண்ணி பொறுமையாக ஓட்டிக்கணும். எப்படி சார் நான் ரைனிங்கில் ட்ரைவ் பண்ணுறது உங்களுக்கு எப்படி இருக்குது? புதுசாக இருக்குது சார், பட் ஈஸியாக இருக்குது, நீங்கள் இருக்கிறதுனால அதுதான் முக்கியம் உங்களுக்கு. ஃபஸ்ட் டைம் இது மாதிரிலாம் வண்டி ஓட்டுறது. ஸோ சார் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க IMDA வெஹிக்கிள் அப்படிங்கிறதுனால அவரே ட்ரைவ் பண்ணுறாரு, அதுவாக போயினுக்குதானே பாதி நேரத்தில் டவுட்டாக இருக்கும். ஏன்னா அந்த மாதிரி ஒரு வண்டி தான் வந்து சார் ஜாலியாக ஓட்டுற மாதிரி பர்ச்சேஸ் பண்ணியிருக்காரு. இந்த வண்டியில் வந்து உங்களுக்கு டென்ஷன் கிடையாது, கிளச் அமுக்கணும் கீரை போடணும் அப்படின்ற டென்ஷன் கிடையாது. கிளச் அமுகாமலே கீரை போட்டுக்கலாம், பொதுவாக கிளச் அமுக்கி கீரை போடணும், இதில் கிளச் அமுகாமல் போடுவீங்க அவ்வளோதான், அதுதான் IMDA வெஹிக்கிள் உங்களுக்கு. ரெண்டாவது வந்து நீங்கள் பிரேக்கை லைட்டாக டச் பண்ணிங்கன்னா சென்சிட்டிவாக உங்களுக்கு ஸ்லோவாகிடும், அது வந்து உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு சக்ஸஸை கொடுக்கும். சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா என்னடா இது டென்ஷனாக இருக்குது அப்படின்னு யோசிப்பாங்க, பட் டென்ஷனே தேவை கிடையாது. நம்ம சர்வீஸ் வந்து உங்களுக்கு எக்ஸலண்ட்டாக இருக்கும். மோரோவர் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எந்த நம்பரில் கால் பண்ணி அப்பாயின்மெண்ட் புக் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு டென்ஷனே உங்களுக்கு தேவையில்லை. நம்பர் சொல்கிறேன், நோட் பண்ணிக்கோங்க வியூவர்ஸ், 8678981111. இந்த நம்பரில் நீங்கள் கால் பண்ணி அப்பாயின்மெண்ட் புக் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு பக்காவாக வந்து நாங்கள் ட்ரைனிங் கொடுப்போம். ட்ரைனிங்கில் சொல்லிக் கொடுப்போம், நைட் டைம் ட்ரைவிங் கொடுப்போம், ஹைவே சொல்லிக் கொடுப்போம், டிராஃபிக் பம்ப் டு பம்ப் டிராஃபிக்கில் சொல்லிக் கொடுப்போம், என்ஜாய் பண்ணி பார்க் பண்ணுற அளவுக்கு பேரல் பார்க்கிங் ரிவேர்ஸ் பார்க்கிங் எல்லாமே உங்களுக்கு கவர் பண்ணி சொல்லிக் கொடுப்போம். இந்த மாதிரி எல்லா டைப் ஆஃப் ட்ரைனிங்கும் உங்களுக்கு நாங்கள் ப்ரொஃபஷ்னலாக எப்படி வந்து பண்ணணும் அப்படின்றத ஈஸியாக உங்களுக்கு சொல்லிக் கொடுக்கறதுனால உங்களுக்கு வந்து அதை நல்லா என்ஜாய் பண்ணி கற்றுக்க முடியும். ரெண்டாவது, நீங்கள் தனியாக பண்ணுறதுக்கு டென்ஷன் இல்லாமல் பண்ணுவீங்க, அதுதான் ரொம்ப முக்கியம். இப்போ சார் பாருங்கள், மழையிலையும் ஓட்டுறாரு தண்ணியிலையும் ஓட்டுறாரு, அதுதான் நீங்கள் பார்க்கணும். ஏன்னா பாருங்கள், முன்னாடி உங்களுக்கு ஃபுல்லாக தப்ப குளமாக இருக்குது, மழையும் பெஞ்சின்னு இருக்குது, டிராஃபிக்காகவும் இருக்குது, இந்த மாதிரி மல்டி டாஸ்க்கு வந்து நான் அவருக்கு சொல்லிக் கொடுத்துட்ருக்கேன். எப்படி சார் நீங்க எப்படி இருந்தது தெப்ப குளத்துல ஓட்டுனது? தெப்ப குளத்துல வேற லெவல், ரோடு எங்க இருக்குன்னு தெரியாம நல்லா வந்தது. சூப்பர் சூப்பர். தேடி போன கூட கரெக்டா சார். ஆமா, தெப்ப குளம் வந்து அதிர்ஷ்டம் தான் மேனும். ஏன்னா அது வந்து முக்கியமான ஒரு பாயிண்ட். ஏன்னா நிறைய பேருக்கு நான் ட்ரைனிங் கொடுத்துருக்கேன், சில பேருக்கு வந்து ட்ரைனிங் கொடுக்கும்போது நான் வேண்டிகிட்டே இருப்பேன்,
மழை வரணும் மழை வரணும் மழை வரணும். ஏன்னா மழையில் எப்படி அவர் ஓட்டணுன்றதை சொல்லிக் கொடுக்கணும் இல்லையா, என்னென்ன விஷயம் வந்து ஃபாலோ பண்ணணும்னு சொல்லிக் கொடுக்கணுன்றதுனால அதை யோசிச்சுட்டே இருப்பேன். சாருக்கு வந்து செகண்ட் டேவே வந்து பார்த்தீங்கன்னா கடவுளோட அந்த பெரிய ஒரு சக்ஸஸ்னால நல்ல ஒரு மழை, அந்த மழையில் வந்து அவருக்கு எப்படி ட்ரைவ் பண்ணுங்கிறதையும் சொல்லி கொடுத்துட்ருக்கேன். சேம் டைம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் டிராஃபிக்கு, டிராஃபிக்கும் மழை எல்லாம் சேர்ந்து கலந்த ஒரு கலவன்ற மாதிரி என்ஜாய் பண்ணி ஓட்டிகிட்ருக்காரு. பிரேக்கை வந்து கொஞ்சம் சென்சிட்டிவாக யூஸ் பண்ணும், ரொம்ப சாஃப்டாக டச் பண்ணணும், ஏன்னா கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஆயிட்டிட்டிங்கன்னா கூட வந்து வண்டி ஷடன் பிரேக் ஆகிடும். ஸோ அந்த விஷயம் வந்து கொஞ்சம் கிளியராக தெரிஞ்சுக்கணும், அது எல்லாமே கரெக்டாக சொல்லி கொடுத்துட்ருக்கேன். ரோடு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ கொஞ்சம் அப்படியே குறுக ஆரம்பிச்சிச்சு, ஏன்னா லெஃப்ட் சைடில் உங்களுக்கு ஃபுல்லாக வண்டிங்கள்லாம் இருக்குது, ரைட் சைட்லேயும் வண்டிங்க இருக்கிறதுனால நம்ம பி கூல் அண்ட் ஹாப்பி ட்ரைவ் அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா, எப்போவுமே அதுதான் நடக்கும் நம்ம கூட இருக்கும்போது. ஸோ அது வந்து நிறைய கிளைண்ட்டு சொல்லிட்டாங்க அது ஒரு மேஜிக்கானு தெரில சார், நான் தான் ஓட்டுறேன்னு எனக்கே டவுட் ஆகுது அப்படின்வாங்க. அது மாதிரி சாருமே வந்து அந்த மாதிரி தான் வந்து என்ஜாய் பண்ணிகிட்ருக்காரு. சூப்பர் சார், மிகப்பெரிய ஒரு சக்ஸஸ் பண்ணிகிட்ருக்கீங்க, ஸ்லோவாக போங்க, ஏன்னா ஆட்டோ கார் ஸ்லோவாக போவார், நீங்கள் கொஞ்சம் ஸ்பீடாக போனீங்கன்னா அவர் தள்ளி விடுற மாதிரி ஆகிடும், அதனால் கொஞ்சம் ஸ்லோவாகவே போய்க்கலாம், ஏன்னா தண்ணி தள்ளிடும் அவர், அதுதான் மெயின். ஸோ வியூவர்ஸ் ஆல்வேஸ் என்ஜாய் பண்ணுங்கள், ஆக்சிடெண்ட்டே இல்லாத ஒரு உலகத்தை உருவாக்கணும். அதேமாரி ஃபோர் வீலர் ட்ரைவ் பண்ணும்போது சீட் பெல்ட் போட்டு ஓட்டுங்க, டூ வீலர் ட்ரைவ் பண்ணும்போது உங்களுக்கு பார்த்திங்கன்னா ஹெல்மெட் போட்டு ஓட்டுங்க. முக்கியமான விஷயம், நிறைய லேடிஸ் வந்து எங்ககிட்ட சென்னை கார் ட்ரைனர்ஸில் ஜாயின் பண்ணி கற்றுக்கிட்டு சக்ஸஸ் பண்ணிகிட்டு இருக்கீங்க. அதேமாரி வந்து பார்த்திங்கன்னா லேடிஸ் வந்து நம்மக்கிட்ட ஜாயின் பண்ணி கற்றுக்கிறத பொறுத்த வரைக்கும் எந்த விதமான ஒரு டென்ஷனும் கிடையாது, ஹாப்பியாக வந்து நீங்கள் ஜாயின் பண்ணி கற்றுக்கலாம். அதேமாரி வந்து பார்த்திங்கன்னா குழந்தைங்களுக்கு வந்து ரொம்ப சேஃபான விஷயம், அவங்களுக்கு மொபைல் ஃபோன் யூஸ் பண்ணுறதுக்கோ குழந்தையிலேருந்து இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் இதெல்லாம் காமிக்கிறது, குழந்தைக்கு ஃபோனை காமிச்சு வளர்க்குறது, இந்த மாதிரி விஷயங்கள் பண்ணாதீங்க. ஏன்னா சின்ன வயசில் வந்து பார்த்தீங்கன்னா பிறந்த குழந்தைங்கலாம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் அதோட ஐ பவர்லாம் ரொம்ப சாஃப்டாக சென்சிட்டிவாக இருக்கும். ஸோ அந்த டைமில் நீங்கள் ஃபோனை வந்து அவங்கக்கிட்ட கொடுத்து அதை காமிச்சு அதை மாதிரி வளர்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கண் வந்து சீக்கிரமாகவே வந்து உங்களுக்கு பாதிப்பு அதிகமாக வருதுன்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. தயவுசெய்து அந்த மாதிரி விஷயங்கள் பண்ணாதீங்க, அவங்கள வந்து ஆக்டிவாக விளையாடுறதுக்கெலாம் வந்து ஹெல்ப் பண்ணுங்கள். சேஃபாக நிறைய விஷயங்கள் வந்து நீங்கள் பண்ணணும், சேஃபாக பார்த்துக்கணுன்னு வேண்டிக்கிறேன். தேங்க்யூ.